வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நாங்க இப்பதான் வாங்கிட்டு வரோம். நீங்க வாங்கிட்டீங்களா? நாங்களும் வாங்கிட்டோம். நம்ம எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. சரி வாங்க, அங்க போய் உட்காந்து பேசலாம். வாங்க வாங்க போலாம். அப்புறம் ஷிபா நம்ம நினைக்கிறேன் அது இருக்கட்டும். ஜான்சி, திடீர்னு ஏன் இப்படி மாறிட்ட? ஹாஸ்டல்ல இருக்க கூட ஒரு இருக்கப்ப ஒரு தடவை கூட நீ உங்க அப்பாவும் பத்தி நினைக்காம இருக்க மாட்டேன் திடீர்னு. ஆமா ஆமா ஜான்சி, நீ ஏன் இந்த லைஃப் சூஸ் பண்ண? கடவுள் சூஸ் பண்ணிட்டாருன்னா யார் எப்படி இருந்தாலும் மாத்திடுவாரு. ஏன் நம்ம வானக தந்து இந்த உலகத்தையே படைச்சவரு. இந்த உலகத்தில் உள்ள நீர், நிலம், இயற்கை வளங்கள், உயிரினங்கள் எல்லாத்தையும் படைச்சவரோட ஒரே மகன் தான் இயேசு. அவரே அவரோட அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னையே தாழ்த்தி நமக்காக சிலுவையில் உயிர் விட்டார். அந்த இரக்கமுள்ள இயேசுவை ஃபாலோ பண்ணி எத்தனையோ புனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. புனித பிரான்சிஸ் சலேசியார் மிக புனிதமான, அனைவராலும் மதிக்கக்கூடிய புனிதர். இவர் ரொம்ப பணக்காரர், அது இல்லாமல் நிறைய படித்தவர். இருந்தாலும் ஆண்டவருடைய அழைத்தலை உணர்ந்து இறுதி வரை இறை மக்களுக்காக அன்பையே போதித்து அன்பிற்காகவே வாழ்ந்து உயிர் விட்டார். புனித பிரான்சிஸ் அசிசி, இவர் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையாய் இருந்தாலும் ஏழ்மை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இயற்கையின் இறைவனை பார்த்து மக்களுக்காக வாழ்ந்தார். புனித தெரேசா அழைத்தனின் ஒரு அழைத்தலை உணர்ந்து ஏழை மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிச்சவங்க. புனித குழந்தையேசுவின் தெரேசா, இவங்களை மறைப்பறுப்பு பணி செய்கிறவங்களோட பாதுகாவலின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க செய்த ஒவ்வொரு வேலையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரோட அன்புக்காகவே செய்தாங்க. புனித அல்ஃபோன்ஸா, இவங்க இறைவனின் குரலுக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவங்க. சரி சரி, அது இருக்கட்டும். உன்னை எப்படி கடவுள் சூஸ் பண்ணாரு? அதுவா, அது ஒரு பெரிய கதை ஜோஸ்பின். ஏ கதையா, சொல்லு சொல்லு ப்ளீஸ். வீட்டில் ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருந்தேன், அப்போதே எனக்கு அழைத்தல் வந்துச்சு. என்னது, டிவி பார்த்துட்டு இருக்கும் போதா? ஆமா, நான் ஒரு நாள் இயேசுவே, நீங்கள் இந்த பைபிளை உயிரோடு இருக்கத்தை நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு உண்மையாகவே சேவை செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்கிட்ட வாங்க. எனக்கு என் அழைத்தல் உறுதிப்படுத்த எனக்கு ஒரு அடையாளம் காமிங்க. எனக்கு யார் மூலியமாக ஒரு பைபிள் தாங்க இயேசுப்பா? இது மூலியமாக என்னோடய அழைத்தலை நான் உணர்ந்துக்குவேன்.
மாட்டீங்கம்மா. உன் பேர் என்னம்மா? என் பேர் ஜான்சி சிஸ்டர். கிறிஸ்தவ பொண்ணம்மா நீங்கள்? ஆமாம் சிஸ்டர், நான் கிறிஸ்தவ பொண்ணு தான். பைபிள்லாம் படிக்கிறது சிஸ்டர்? படிக்கிறேன் சிஸ்டர். இந்த பைபிளை நீ வச்சுக்கோம்மா. இதுலேருந்து கடவுளுடைய வார்த்தையை டெய்லி படிச்சுக்கோம்மா. கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார். ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த அழைத்தலை உறுதிப்படுத்த கடவுள் பல வழிகளை யூஸ் பண்றாரு. போட்டாலே போதும் அழைச்சிருந்தேன். ஒரு பெரிய காரியம் இல்லை. ஓகேவா? கண்ணை தொடங்கி ஸ்மைல் பண்ண போட்டோம். ஆண்டவரே, நானும் ஒரு நாள் எங்கள் சிஸ்டர் போல மற்றவங்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். என்ன ஜாய்ஸ், புக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சா? சிஸ்டர், இந்த புக்கு படிச்சது மூலமா என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு சிஸ்டர். நானும் கடவுளை அன்பு செய்யணும்னு ஆசைப்படுறேன். நானும் உங்களை மாதிரி சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன் சிஸ்டர். அதுக்கு தகுதி என்னன்னு தெரியல சிஸ்டர். ஜாய்ஸ், கடவுளுக்கு சேவை செய்கிறதுக்கு நம்மளுடைய தகுதியும் முக்கியம் கிடையாது, நம்மளுடைய அறிவும் படிப்பும் முக்கியம் கிடையாது. நம்ம கடவுளை அன்பு செய்யணும்னு சொன்னால் அவரை வந்து பிடிச்சிருந்தா மட்டும் நமக்கு போதும். இப்போ பைபிளில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க, மோயிசன் வந்து கடவுள் கூப்பிட்டப்போ, ஐயோ எனக்கு பேச தெரியாது, நான் வந்து திக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கடவுள் என்ன சொல்கிறாரு? நான் வந்து உன் வாயிலிருந்து பேசுவேன், உனக்கு பதிலாக நான் செயல்படுவேன்னு சொல்லி அவருக்கு துணையும் ஆர்வணையும் கொடுக்குறார். அதே போல் தாவீது எடுத்துட்டேன்னு சொன்னால், ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன சிறுவன் தான், ஆனால் கடவுள் அவனுடைய தகுதியை பார்க்கல. கடவுள் அவன் கூட இருந்து வழி நடத்துவேன் அப்படின்ற உறுதியோட அவர் என்ன செஞ்சார்? இஸ்ராயல் நாட்டுக்கே அரசனாக உயர்த்தினார். அதே போல் அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ராயப்பர் நமக்கு தெரியும், நல்லா தெரியும், சாதாரண மீன் பிடிக்கிறவர் தான். கடவுள் வந்து தகுதியை பார்த்து
தேர்ந்தெடுக்கவே கிடையாது. அதனால கடவுளுக்கு வந்து நம்மளுடைய மனசு தான் முக்கியம். நம்மளுடைய ஆர்வம், நம்ம கடவுளுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல மனது இருந்தாவே கடவுளுக்கு நம்மளால நிச்சயமா சேவை செய்ய முடியும். கடவுளை அன்பையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அன்பை நம்மளால மற்றவருக்கும் கொடுக்க முடியும். அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்கிட்டு சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிவு செய்து தேர்ந்தெடுக்கலாமா. சிஸ்டர், நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். நானும் கடவுளுக்கு தகுதி உள்ளவன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. நான் உண்மையே கடவுளுக்கு நான் சேவை செய்வேன் சிஸ்டர். என்ன ஆசீர்வதிங்க. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். சப்பா, எதையுமே நீங்கள் தேர்ந்தெடுத்தது போல் எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது என்னை தேர்ந்தெடுத்துருந்தீங்கன்னா நான் உன் பணி செய்ய வரேன்ப்பா. என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. மேரி வாமா, சாப்பிடுவேன். கடவுளே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க சப்பா. மேரி, மேரி சோகமா உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருக்கு. எனக்கும் சிஸ்டரா போகணும்னு ஆசையா இருக்கு சிஸ்டர். ஆனா எங்க அப்பா அக்கா சிஸ்டரா போனதுனால என்னை விட மாட்டேங்கிறாரு சிஸ்டர். நான் படிக்கிறதுக்கு ஆனா எனக்கு விருப்பம் இல்லை சிஸ்டர். இப்பதான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன், அதே மாதிரி வந்துட்டீங்க சிஸ்டர். என்ன உங்க சபையில சேர்த்துக்கீங்களா சிஸ்டர்? மேரி, நீ கவலைப்படாதம்மா, உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். இந்த சபையில கண்டிப்பா உன்னை சேர்த்துக்கிறேன். நோயாளிகளுக்காக எல்லாத்தையும் சேசப்பகிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம்.
ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே சாலலலலா. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே சாலலலலலா. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே சாலலலலா. We wish you a happy children's day. May God bless you chalalala. May God bless you chalalala. May God bless you chalalala. We wish you a happy children's day. Enjoy well. நல்ல பிள்ளைகள் இருக்கணும் சரியா? சில்ட்ரன்ஸ் நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்போதும் சந்தோஷமா இருக்கும். உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். தேங்க் யூ கோடி. நீ இந்த மாதிரி எப்போதும் சந்தோஷமா இருக்காங்க. நல்லா படிக்கணும் சப்பா. எங்கள் சிஸ்டர் போல் நானும் பெருசாய் சிஸ்டராகி எங்கள் சிஸ்டர் எல்லா குழந்தைங்களையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நானும் எல்லா குழந்தைங்களையும் சந்தோஷப்படுத்துவேன். ஓ, கடவுள் இப்படிலாம் கூப்பிடுவாரா? ஜான்சி, கடவுள் ஒன்று அழைச்சிருக்காரு நீ தெரிஞ்சுக்கிட்ட. இப்போ நீ எந்த சபையில் இருக்க? இப்போ நானும் எஸ்எம்எம்ஐ சபையில் சேர்ந்துருக்கேன் ஷிபா. சரி ஜான்சி, நீ ஏன் எஸ்எம்எம்ஐ சபையில் சேர்ந்த? நான் ஏன் இந்த சபையில சேர்ந்தேன்னா, ஃபர்ஸ்ட் கடவுளை நல்லா தெரிஞ்சுக்கணும், அவரை முழுசு அன்பு செய்யணும், என்னோட இயேசுவை மக்கள்ல பார்த்து அவங்களுக்கும் நான் சேவை செய்யணும். இந்த சபை தான் நான் ஆசைப்பட்ட மாதிரி மக்களுக்கு நிறைய சேவை செய்யுது. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறைவாக்குக்கு ஏற்ப எங்கள் சபை 5 கண்டங்கள்ல பல்வேறு நாடுகளாக பரவியிருக்கு. குறிப்பாக இந்தியாவில் நாகபுரி, கர்நாடகா, ராயப்பூர், தஞ்சாவூர், சேலம், கேரளா, வடகிழக்கு பகுதி, இந்த இடங்களில் தலைமையகமாக வைத்து பணி செய்து வராங்க. எங்கள் சபையில் நிறைய பணிகள் செஞ்சுட்டு வராங்க. நற்செய்தி பணி, மருத்துவ பணி, கல்வி பணி, சமூக பணியில் தையல் பயிற்சி, முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம், எய்ட்ஸ், தொழுநோய், காசநோய் மருத்துவமனைகள், அன்பியங்களை சந்தித்தல், வீடு சந்திப்பு போன்ற பணிகள் சிறப்பாக செய்து வராங்க. குறிப்பாக எங்கள் சபை பெண்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் சேவை செய்து வருகின்றது. பல பணிகளை செய்து பெண்களை முன்னேற்றி வராங்க. இந்த பணிகளின் பயனாக கொல்லிமலையில் மக்கள் மிகவும் பயனடைந்து வராங்க. சிறப்பாக சுய உதவிக்குழு, பெண்கள் முன்னேற்ற பணிகள், வீடுகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு பல வழிகளில் அவர்களை முன்னேற்ற பாதையில் வழி நடத்தி வராங்க. இப்போ கொல்லிமலையில் சுய உதவிக்குழு சிறப்பாக செயல்பட்டு வருவதால் அரசாங்கம் இந்தியாவிலேயே முதன்மை சுய உதவிக்குழு என்ற பட்டம் வழங்கியுள்ளது. இதற்கெல்லாம் எஸ்எம்எம்ஐ சபை சகோதரிகளும் அவர்களோட உழைப்பும் தான் காரணம். ஜான்சி, உன்னை பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஜான்சி, இந்த லைஃபை சூஸ் பண்ணா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும்ல. அப்பா, அம்மா, இந்த உலக வாழ்க்கை, இதையெல்லாம் விட்டுட்டு வாழணும்ல. இது ரொம்ப கஷ்டம் இல்ல ஜான்சி? இந்த வாழ்க்கையும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கை தான். ஆனா சாக்ரிஃபைஸ் பண்றதையும் இயேசுக்காக மகிழ்ச்சியா பண்ணனா வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது. ஏன் ஜோஸ்பின் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, அதுல ஒருத்தருக்கு பிடிக்கிறத இன்னொருத்தர் பார்த்து பார்த்து செய்யறது இல்லையா? அவரோட அன்பு, மன்னிக்கும் குணம், தியாக மனப்பன்மை, தாழ்ச்சி, இரக்கம், இதுதான் என்ன இந்த வாழ்க்கைக்கு வர வச்சு. அவரோட இதயத்தை என்னோட இதயமாக்கி, அவரோட கரத்தை என்னோட கரமாக்கி, என்னோட வாழ்க்கை முழுவதும் கடவுளின் மக்களுக்காக வாழ ஆசைப்படுறேன். இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் இப்பதான் ஜான்சி தெரிஞ்சுக்கிட்டேன். இது உண்மையாவே கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு கிஃப்ட் தான். நீயும் எங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கோ. நல்லா சேவை செய் ஜான்சி. சரி, எல்லாரும் எனக்காக வேண்டிக்கோங்க. டைம் ஆயிடுச்சு, மழை வர மாதிரி போலாமா? சரிவா, போலாம்.